Hello friends, இது உங்கள் அர்த்தநாரீஸ்வரர் garden. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்த கசானியா flower பத்தி தான். ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்திருக்கேன். இது இன்னொரு கலர். அது உங்களுக்கு காட்டணும்ன்றதுக்காக வீடியோவை எடுத்திருக்கேன். நான் நாலு கலர் வாங்குனேன். அதுல ஏற்கனவே இந்த கலர் பூத்து இருந்தது. இது மறுபடியும் பூத்துருக்கு பாருங்க. இதில என்னன்னா ஏற்கனவே சிங்கிள் பெட்டலாக இருந்தது, இப்போ மல்டி பெட்டலாக இருக்குது பாருங்கள். பெட்டல்ஸ் நிறையா வந்திருக்கு. இப்போ புது வரவு பூத்திருக்கு பாருங்கள். இன்னொரு கலரும் பூத்திருக்கு. இந்த கலரை பாருங்கள், ஒரு ஒயிட்டு உள்ளே ஒரு எல்லோ, அதுக்கப்புறம் ஒரு லைட் எல்லோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பர்பிள் கலரு டார்க்கு, அப்புறம் ஒரு லைட்டு பர்பிள் கலரில் ஒரு ஸ்ட்ரைப்பு ஒயிட்டு. எத்தனை கலர் இருக்குது பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கலர் இப்போ தாங்க பூத்துது. சரி, உங்கள்கிட்ட காட்டணுமேன்றதுக்காக எடுத்துட்டேன் வீடியோ. நல்லா அழகாக இருக்குது பாருங்களேன். இது இப்போ பார்க்குறதுக்கு சிங்கிள் பெட்டலாக தான் இருக்குது. இதுவும் அதே போல் மல்டி பெட்டலாக மாறுமா என்னன்னு தெரியல. அடுத்து பூ பூக்கும்போது தான் பார்க்கணும். பத்து ரூபாய்க்கு ஒரே ஒரு செடி தாங்க வாங்கினேன். ஒரு நாலு கலருன்னு சொன்னாங்க, நாலு கலர்லேயும் ஒரு ஒரு கலர் வாங்கினேன். பத்து ரூபான்னு தான் வாங்கினேன். சின்ன செடி தான் நான் வாங்கினது. பத்து ரூபாய்க்கு சின்ன செடி தான் கொடுத்தாங்க. இப்போ பாருங்கள், நல்லா பெருசாக வளர்ந்துடுச்சு. இல்லை, இப்போ மூணு செடியாக பிரிஞ்சிருக்குதுங்க. மூணு செடியாக பிரிஞ்சிருக்கு. பத்து ரூபாய்க்கு வாங்கி மூணு செடி ஆகிடுச்சு. எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு முட்டு பாருங்கள், எவ்வளோ முட்டு பாருங்கள். மண்கலவை நம்ம வீட்டில் நம்ம எப்பயும் ரெடி பண்ணுற மண்கலவை தான். வேறு எந்த மண்கலவையும் செய்யலை. ஸ்பெஷலாக எந்த கெமிக்கல் உரமும் கொடுக்கல. எவ்வளோ முட்டு பாருங்கள், கிட்டத்தட்ட ஆறு ஏழு முட்டு இருக்குதுங்க. ஒரு பூ பூத்துருக்கு, ஆறு ஏழு முட்டு இருக்குது. பூச்சி தொல்லைன்னு எதுவுமே இல்லைங்க இந்த செடியில். இது வரைக்கும் நான் எந்த பூச்சி தொல்லையும் இதில் பார்க்கல. அழகாக வருதுங்க. ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் வெயில் படுற மாதிரி வச்சு விட்டுட்டோம்னா நல்லா அழகாக வருது. நிறைய முட்டு விட்டுருக்குது. இது அப்படியே தொட்டி பூரா பரவிடுங்க. தொட்டி பூரா பரவின பிறகு நம்ம அப்புறமா எடுத்து பிரித்து வைக்கலாம். ரெண்டு மூணு பாட்டில் மாற்றி வைக்கலாம். இன்னும் ரெண்டு கலர் இருக்குது. அது என்ன கலர்னு தெரியல, பூத்தா தான் தெரியும். இன்னும் அதிலெல்லாம் பூ வைக்கலை. பூத்த பிறகு அதை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.